फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल डबल डमाका என்னோட லாஸ்ட் வீடியோல நான் வந்து எப்படி நம்ம मंथலி கிராசரி வந்து இந்த மாதிரி லாக் டவுன் டைம்ல எப்படி லிஸ்ட் பண்ணி எழுதலாம் எப்படி உங்க ஹஸ்பண்ட கொடுத்தீங்கனா ஈஸியா இருக்கும் அப்படிங்கற வீடியோ தான் ஷேர் பண்ணிருந்தேன் யாராவது அந்த வீடியோ கொடுக்கலனா நான் கீழ லிங்க் கொடுக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லா திங்ஸ்மே வாங்கிட்டு வந்துட்டாங்க உங்களோட ஹஸ்பண்ட்லாம் எப்படி நீங்க லிஸ்ட் கொடுத்தா அதுல உள்ள எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வருவாங்களா இல்ல அதுல இருக்குற திங்ஸ் எல்லாம் மறந்துட்டு வருவாங்களா அப்படி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு நிறையவே பிராக்டீஸ் இருக்கு ஹேடன் வந்து ना कंसीवा फुल अंड फुल वांगे सुतमा वेहिकल वो कार दूर होना सम वामिटिंग वो ना और त्री मंथ्स ट्रावल पड़े अदक्रम नार्मलाचो अब प्राक्टी कुे अदमें रेपे चाहे वजिटबल वांगो वजिटबल वांगोर पिक्निक मारे ये रेप वीकली वन वो यदो टूर् कमी जालिया सूपर रेडिया वर्वस वांगो नम्बर देव எவ்வளவு அளவு வாங்கணும் அப்படிங்கறது நல்லாவே ட்ரெய்னிங் கொடுத்திருக்கேன் சோ அவங்க எல்லாமே கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சொல்லாத சில ஐட்டம் கூட எனக்கு தேவைன்னு நான் அங்க குக் பண்ணும்போது இப்பவா சொல்லிருப்பேன்ல அத கூட ஞாபகம் வச்சி சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சோ என்னோட ஹஸ்பண்ட்க்கு 100 க்கு 100 மார்க் கொடுக்கலாம் உங்களோட ஹஸ்பண்ட்லாம் எப்படி ஞாபகமா வாங்கிட்டு வருவாங்களா இல்ல ரெண்டு மூணு திங்ஸ் மறந்து வச்சிட்டு வருவாங்களா இல்ல நிறைய வாங்கிட்டு வருவாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய டிஃபரண்டான இன்ட்ரஸ்டிங்கான ஆன்சர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோல அதுக்கெல்லாம் என்ன ரேட் ஒரு मंथத்துக்கு குவைத்ல வந்து எவ்வளவு ரூபாய் ஆகும் இந்தியன் ரூபீஸ்க்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் எல்லாத்துக்குமே ரேட்டை வந்து இந்தியன் ரேட்ல சொல்லி இருப்பேன் அப்ப உங்களுக்கு ரொம்பவே இதா இருக்கும் ஈஸியா இருக்கும் கன்வர்ட் பண்ண ஆனா இந்த வெஜிடபிள்ஸ் ரேட் வந்து நமக்கு எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்காது ஏனா இப்ப வந்து கொஞ்சம் வெஜிடபிள் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால எல்லா வெஜிடபிளும் ரேட ரேட் வந்து கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே ஹையா இருக்கு ना नेक्स्ट टाइम इन प्राब्लम मुड़ज उ तुर मंतली बज्जेट पड़े अब रोमे करक्टा इंग वीडियो को फ्रेंड्स इतना नम्बर वांगिट मत बल्क लिस्ट और होटल तुंगल अंदर लिस्ट बट समटम्स इवपड़ एग् वांग कवर एचटे क्लिन पड़ी भद्रमा इतना अलग एलिए वस्टा ऐसे रोम रेट अधिकम क्लिनिंग पड़े वीडियो नम्बर लिंक पड़े कंपा चेक पड़ी पांग इतमें नम्बर नरे ड्रैन ईटें वांग कड़ अंतमारी ईटे नांगे मेरी इवो वजी से अब वो फुल अंड फुल वजिटबा सापड़ो नानवेज अंदर सेतुक मिनिमम नम्बर वजिटबाती सापा कुछ वजी सापाला इवो वजिटबल फर्स्ट नम्बर वजिट पाक टोमेटो टोमेटो वो रोम वे कमिया वे वो नूर रूपो वे इतना बीनस नम्बर रेट पाक ईसिया नम्बर एपी पाकलना एल इंडियन वजिटबल को फिक्सड रेट वो नार्मला इंडियन वजिटबल वो नूती इूप अभी रेट आना इो इंडियन वजिटबलो रेट वो मूर रूप अब वो नम्बर फेम्ली रेट वो डिफ्रेंट आर को इंडियन वजिटबल वो 300 रुपी अभी रेज वितटर आना इंत वो वजिटबल वो इवे फॉम पड़ा ना अंत वीडियो एड़कलाने बट इत नजिटबल रेटा एपल अफोर्डबल प्रेसलता कोमी पुदीना अंतमारी मुटकोस कुकुम्बर कालीफ्लवर इतना कोयत इतना फॉम पड़िटा टोमेटो कूड़ो रेटा वो नार्मला अफोर्डबल इग प्लांट कत्रिका इत वो स्प्रिंग आनियन इतना रोमे वे कमी कीरेला नूत फिल्स अब नम्बर एव्वे वो मुझे वो इत इंडियन वजिटबल इत वो इरनूर रूप चीनी रखा ना इरनूर रूप इवान कोवका इरनूती मुप इवका अंतमी इंडियन वजिटबल मट रेटा ना स्पेसीफिक रेट चल ஏனா இந்த டைம்ல நீங்க வெஜிடபிள் ரேட் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு कंफ्यूज பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காமனா இந்தியன் வெஜிடபிள் எல்லாமே 1 கிலோ 300 ரூபீஸ் அப்படிங்கற ஃபிக்ஸட் ரேட்ல விக்கறாங்க குவைத்தி வெஜிடபிள் வந்து நார்மல் ரேட் 1 கிலோ வந்து ஒரு 70 80 ரூபாய் 90 100 ரூபாய் அந்த ரேட்ல விக்கறாங்க இது கேப்சிகம் இதெல்லாம் நமக்கு மிக்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் लूलूला एल वजिटबलसुमे कैरट कुछ नरे वांगी वे ऐन सन वो कैरट ना सापड़वा इत गार्लिक इत वाटर मलन
வாட்டர் மெலன் இது மட்டுமே 250 ரூபா. இது பனானா, நல்ல பனானா இல்லை பட் ஆனால் விலை கிடச்சிருக்கு, அது வந்து 160 ரூபா. இது வந்து ஜூஸ் போடுற ஆரஞ்சு, இது வந்து 120 ரூபா. ஆப்பிள் ஃப்ரூட்ஸோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்தியன் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பப்பாளி, வாழைப்பழம், மாதுளப்பழம் இதெல்லாம் வெயிட்டு அதிக ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆப்பிள் வந்து இது 100 ரூபா தான். ஆப்பிள் வந்து எப்போவுமே ரொம்ப ரேட் கம்மியாக கிடைக்கும். இதை விட கம்மி ரேட்லலாம் ஆப்பிள் கிடைக்கும், 1 கிலோ 80 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் கிடைக்கும். இது பிலிப்பைன்ஸ் பனானா. நிறைய வெரைட்டி ஆஃப் நிறைய கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கலாம். இது வந்து வெள்ளை கொண்ட கடலை, இது வந்து மில்லி மீட்டர் கணக்கில் உண்டு. இது 300 ரூபா 1.5 கேடி. பிஸ்தா, பிஸ்தா வந்து 3.5 கேடி, ஏறத்தலை 900 ரூபா வருது. பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து இது வந்து 1 கிலோ 100 ரூபா 120 ரூபா வருது. அப்புறம் மீல் மேக்கர், பாதாம், நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும், அதனால் பாதாம் பிஸ்தா எல்லாமே கரெக்டாக இருக்கும். மந்த்லி பட்ஜெட்டில் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது மீல் மேக்கர், ப்ரோட்டீன் ரிச்சு, மீல் மேக்கரில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. இது நிலக்கடலை, மசாலா கடலை, வறுத்த நிலக்கடலை அப்படி நிறைய பண்ணலாம். இது வந்து 230 ரூபா 1 கிலோ வந்து 230 ரூபா. இது உப்பு, இது இடியாப்ப மாவு, இடியாப்ப மாவு 1 கிலோ 1 கிலோ பாக்கெட் 150 ரூபா. நெய், நெய் வந்து இந்த இது 1/2 கிலோவா எவ்வளோ கிராமுன்னு எனக்கு தெரில, 300 ரூபா. இது ரைஸு, இப்போ வந்து மட்டா ரைஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். சம்டைம் மட்டா ரைஸ், இந்த கேரளாக்காரங்க ரைஸ் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட பொன்னி ரைஸும் யூஸ் பண்ணுவேன். அரிசி எல்லாமே ஒரே ஒரு ஃபுட்டுக்கு நம்மளோட பாடியை வந்து எப்போவுமே ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நார்மலாக ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் வாங்குவேன் பட் இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ இது வந்து இங்கே உள்ள குவைத்தில் உள்ள கோதுமை மாவு, இது 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். எப்போனாலும் சப்பாத்தி பூரி எதுனாலும் போட்டுக்கலாம். பால் இப்போ வரைக்கும் எல்லாமே கரெக்டாக கிடச்சிட்டே இருக்குது. இது வந்து நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் 300 ரூபா. புளி 1 கிலோ 350 ரூபா. இந்தியன் புளி இப்போ யாரும் ஊர்லேருந்து வர முடியாதுல்ல, அதனால் என்கிட்ட இல்லை, ஃபினிஷ் ஆகிட்டு. அதனால் இந்த புளி வாங்கி இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பில்லு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூலூவில் வாங்கியிருக்கோம். லூலூவில் கொடுத்தது எல்லாமே பில், இது எல்லாத்துலேயுமே அரபிக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன ரேட்டு, எவ்வளோ வெயிட்டு, அதுக்குள்ளே என்ன ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் கொடுத்து கீழே அரபிலையும் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அரபி கண்டிப்பாக இருக்கணும். இங்கே எனக்கு எவ்வளோ ஆச்சுது அப்படின்னா 14.210 ஃபில்ஸ் ஆயிருக்குது. 14 KD ரவுண்டாக பண்ணிக்கலாம், 14 KD ஆயிருக்கு. 14 KDனா இந்தியன் ருபீஸில் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 3300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். 3300 ரூபா ஆகும். இதில் எது ரொம்ப ரேட்டாக இருக்குன்னா கீ ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் எல்லாம் 1 KDக்கு மேலே அப்படின்னா 240, இதெல்லாம் 250 ரூபா. வாட்டர் மெலன்லாம் 250 ரூபா ரேட்டில் வருது. இதுதான் நான் லூலூவில் வாங்கியிருக்க பில்லு, 3300 ரூபா. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷாப்பில் வாங்கியிருக்கேன், அதோட பில் வந்து இது வந்து ஆலிவ்னு ஒரு ஷாப்பு. இங்கேயும் பல்காக லிஸ்ட்டு வாங்கியிருக்கேன். நான் ஆலிவ்ல தான் எப்போவுமே மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணுவேன். இங்கேயும் அப்படி தான் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, அரபியில் எழுதியிருக்காங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கோம், என்ன ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 20 KD 19.890 19க்கு மேலே வந்துருச்சு. ஸோ 20 KDன்னு வச்சுக்கலாம். இந்த 20 KDக்கு அப்படின்னா இந்தியன் ருபீஸில் எவ்வளோனா 4200 ரூபாய்க்கு மேலே வரும். 4200 ரூபாய்க்கு வரும். ஏறத்தாழ நான் ஒரு 8000 ரூபாய்க்கு மந்த்லி கிராசரி லிஸ்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது எனக்கு 15 டேஸ் தான் வரும். சில ஐட்டங்கள் பல்காக வரும், சில ஐட்டங்கள் இந்த அரிசி அதெல்லாம் நமக்கு மந்த்லி 2 மாதம் கிட்டே ஓடும். எண்ணெய் அதெல்லாம் எவ்வளோ நாள்னாலும் வரலாம். அப்புறம் புளி, இதில் இங்கே இந்த கடையில் வாங்கியிருக்கேன் எல்லாமே நிறைய ஐட்டம் ரேட்டாக இருக்கும். நல்லெண்ணெய், புளி, அப்புறம் அரிசி எல்லாமே வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு வேதி ஆகும். மினிமம் ஒரு 10000 ரூபாய் இருக்கணும் வெஜிடபிள் வாங்குறதுக்கு. வெறும் வெஜிடபிள் மட்டும் வாங்குறதுக்கு 10000 ரூபாய் கண்டிப்பாக தேவைப்படும்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லோரும் பத்திரமாக இருங்க, எல்லோரும் வீட்லேயே இருந்து ரொம்ப பத்திரமாக இருங்க. இந்த லீவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.